மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பா, வாழ்க வளமுடன் வாருங்கள். இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவலை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ருத்ராட்சம் மாலை போட்டாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் அணிந்தவர்கள் தான் மனமும் உடலும் தூய்மை அடையும் என்பர். ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம், எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம், நீர் பருகும் போதும் உண்ணும் போதும் எல்லா காலத்திலும் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானே கூறியுள்ளதாக உபநிஷதம் தெரிவிக்கிறது. அசைவம் சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். சிவபெருமானின் கண்களிலிருந்து தோன்றியதே ருத்ராட்சம் என்பார்கள். இவற்றை எந்த நாளும் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாப்பிடுவதில் தவறில்லை. வாழ்வியல் தர்மங்களை வகுத்த திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார். ஆனால் ருத்ராட்சம் அணிகின்ற அளவில் பக்தி வயப்பட்டவர்கள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், புலால் உண்ணுதல் போன்றவற்றை படிப்படியாக விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.